Hi, this is John Mahindran, Sachin Bharti Ekna. இன்னொரு ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர். அவர் அந்த டைம்ல திடீர்னு ஒரு வழக்கமா அவர் பண்ற ஒரு ஜானர் படங்களை விட ஒரு ஹியூமரஸா ஒரு ரொமான்டிக் பிலிம் பண்ணலாமேன்னு சொல்லி நான் அப்ரோச் பண்றாரு. எங்கிட்ட கதை கேட்கிறாரு, கதை பிடிச்சி போச்சு. அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு தயக்கம் வந்து என்ன வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு தயக்கம். அதனால என்ன சொன்னாரு ஜான், இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க, நான் அந்த சீடியை கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்றேன், நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாடல் சப்ரண்டி அப்படின்னு நினைச்சு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நைட் ஒரு 9:30 ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு காம்பாக்டான ஒரு ஸ்டுடியோ கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு எல்லாம் ஏசி ஆன் பண்ணி மைக்ல அப்படி பண்ணி ஹெட்செட் எல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு ரெக்கார்ட் ரெடி பண்றாங்க. சரி ஜான், நீங்க அப்படியே கதை சொல்ல ஆரம்பிங்க, டக்குன்னு போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு தரேன், நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், சார் இப்ப நான் யார்கிட்ட சார் கதை சொல்லணும் அப்படின்ட்டு. சும்மா நீங்க அப்படியே மைக்கை போய் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சார் யாரோ ஒருத்தர் இருந்த ஒரு ஹியூமன் பீயிங் இருந்தா நல்லா இருக்கும் சார் கதை சொல்றதுக்கு. வெறுமனா வந்து அப்படியே ஒரு மைக்கை பார்த்து கதை சொல்றதுக்கு அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு லைஃப்லெஸ்ஸா இருக்கும் சார், ஒரு சோல்லெஸ்ஸா இருக்கும் சார். யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு உங்க அஸ்னட் யாரோ ஒரு இல்ல ஜான், இனிமே தானே ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணணும், இப்ப நான் இங்க அஸ்னட்டுக்கு போனேன் அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு என்ன பண்ணாரு, டக்னா ஒரு ஃபேஷன் பண்ணாரு, ஒரு நிமிஷம் இருங்க ஜான், யாரோ ஒருத்தர் தானே வேணும் உங்களுக்கு இருங்க சொன்ன நேரா போனாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு வயசான ஒரு இப்படி இருந்தார் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர், அவரை கூட்டிட்டு வந்துட்டு நேரம் கவுச்சில் உட்கார வச்சாரு. இவர் ஓகே வச்சான் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. பாவம் அந்த வாட்ச்மேன் சாப்பிட்டு வந்து அவர் அப்பதான் உட்கார்ந்துருக்காரு. அவர் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல ஒரு ஏசி ஒரு ஆம்பியன்ஸ்ல ஒரு கவுச்சில் ஒரு வசதியா வந்து எப்ப இதுக்கு மாதிரி எப்போ தூங்கினாருன்னு எனக்கு தெரியல. வந்து உட்கார்ந்து அந்த ஏசி காற்றுக்கிறதுக்கும் அந்த கவுச்சோடைய அந்த கோசினஸ்க்கும் நான் ஓப்பன் பண்ணோடனே ஆரம்பிச்சோன்னு அப்படியே சொல்லிட்டு தூங்கினாருதான் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நானும் ஸ்டாப் பண்ணல. என்னை எடுத்துட்டு தூங்கிட்டாருன்னு கன்ஃபர்ம் என்ன எனக்கு என்னன்னா வந்து கன்ஃபார்ம்டா வந்து சொன்ன கதனால தூங்கல, அவருடைய ஒரு அயர்வு தூங்கிட்டாருன்னு இது பண்ணேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கதை சொல்ற சந்தர்ப்பமே வந்துட்டு நிறைய ஹிலேரியஸா நடந்திருக்கு. சரி, அதுக்கு மீறிய வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு மொமெண்ட் வரும். நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா, இதுல நான் சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் இருந்தா தான் இதெல்லாம் கடந்து வரீங்க. வீட்டுக்கு வந்து போனீங்கன்னா வந்து எல்லா வீட்டுல போய் வெயிட்டிங்ல இருப்பாங்க, என்னங்காச்சு கதை சொல்ல போன இடத்துல செம்மையா தூங்கினாரு வாப்பர் மனு ஆரம்பிச்சேன். அந்த மனுஷன் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா புரட்ட விடாமல் தூங்கினாரு, டிஸ்டர்பன்ஸே இல்லாம. அவர் பாவம் ஏதோ கதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி விட்டு தூங்கினாருன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் அதை ஒரு நக்கலா சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு, ஒரு மினி சீரீஸ் சோ கால்டு ஒரு சீரியல் புதுயுகத்துக்காக சுரேஷ் கிருஷ்ணா பாஷா அவர்கிட்ட, சுரேஷ் கிருஷ்ணா சார் இயக்கத்துல நான் எழுதுறேன். அர்ச்சனா அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து நான் தான் வந்துட்டு திரைக்கதை வசனம் நான் எழுதுனேன். அது வந்து எனக்கு என்னன்னா வழக்கமா வந்து இந்த டிவி சீரியல் அப்படின்னாலே டிவி சீரியல் மாதிரி இருக்குங்க, டிவி சீரியல் ரைட்டு சார் நீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நக்கல் இருக்கும். நம்ம ஏதோ பயங்கர நேஷனலாக வாங்கிட்ட ரைட்டர்ஸ் மாதிரியும் அவங்களாம் டிவி சீரியல் எழுதுற ரைட்டர்ஸ் மாதிரியும் நக்கல் இருக்கும். சரி, இது என்னதான் பார்ப்போமேனு சொல்லிட்டு நானும் வந்து சரி ஓகே தைரியமா வந்து ஜம்பின் பண்ணேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டுமே அப்படின்னு. ஜெகன்னு சொல்லிட்டு ஒரு அஸ்டண்டர், அவர் வந்து சீன் பேப்பர் வாங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் மெயில் வந்துருச்சு, அப்பெல்லாம் வந்து சீன் பேப்பர் தான் நீங்க எழுதணும். வந்து பாத்தீங்கன்னா அவரு வாங்கின உடனே வந்து படிச்சு பாருங்கன்னு கொடுத்தோம் அப்படின்னா, அவருக்கு வாங்கின உடனே நல்லா இல்லை சார், இன்னும் பெட்டரா சார் அப்படின்னு. என்னங்க படிச்சே பார்க்கல அதுக்குள்ள நல்லா இல்லைன்றீங்க அப்படின்னா, அவர் அப்படியே அந்த வெயிட் பார்ப்பார் சீரியல் அப்படின்னால ஒரு சீனுக்கு வந்து அவருக்கு அவருக்கு தெரியும் ஒரு இவ்வளவு வெயிட் இருந்தா தான் வந்து இவ்வளவு லென்த் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு அந்த ஒரு 45 minutes வந்து நம்மளுக்கு ஃபில்அப் பண்றதுக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும்னு தெரியும். அதனால வந்து அவர் சீன் பேப்பர்லாம் படிக்கவே மாட்டார், வாங்கினோடனே அப்படி வந்து இப்படி இது பண்ணுவார்.
பார்த்தாரு. எழுதி 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 எட்டு லட்ச நேரத்துல வந்து அப்படியே பெண்ணெல்லாம் அப்படி கை மீறி எல்லாம் போகும் வந்து அப்பதான் பார்த்தா ஐயோப்பா கடவுள்டாங்கலாம் சீரியல் எழுதுறவங்களாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி வந்து ஒரு எழுதின ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா இஸ் மேரிடு, அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு ஒரு லேடிக்கும் வந்துட்டு ஒரு அஃபேர் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தப்பா நினைச்சிட்டு அந்த லேடி வீட்டுல போய் சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு சீன். ஸோ முதல் நாள் வந்து டைரக்டர் சொல்லிட்டாரு, ஜான் ஐ வாண்ட் த பெஸ்ட் ஆஃப் யூ, ரெண்டு லேடிஸோடைய ஒரு வார் அப்படி இருக்கணும் ஜான், அந்த டைலாக்லாம் அப்படி இருக்கணும் ஜான் அப்படின்ட்டாங்க. அவங்க மிஸ்ஸஸ் வந்து என்னுடைய பெரிய ஒரு ஃபேன், அவங்க காலையில நான் போய் இறங்கின உடனே சீன் பேப்பர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு இந்த லைன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த லைன் ரொம்ப நல்லா சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு டைரக்டர் படிச்சு பார்த்துட்டு மிஸ்ஸஸ் படிச்சு பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜான், அதுல ஒரு லைன் நல்லாவே அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அஃபேர் இருக்குன்னு நினைக்கிற லேடியை வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன உடனே அர்ச்சனாக்கு ஒரு டைலாக் போட்டுருந்தே என்னடி என்ட்டு ஏன் புருஷன் எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்றியா அப்படின்ட்டு, அதெல்லாம் சூப்பர் தான் சூப்பர் தான் அப்படின்றாரு. நமக்கு லைட்டா வந்து அது அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு திமுறு நம்மளுக்கு வருது. உடனே அவர் படிச்சு பார்த்தோன்னே சுரேஷ் நாயர் சார் என்ன பண்ணிட்டாரு, ஜோன் இதை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தா நல்லா இருக்காது, ஏன்னா கவுண்டர் 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 நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்கீங்க, சில ஒரு சிங்கிள் ஷாட்லன்ற மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டர் அலி செட் பண்றாரு. எனக்கு இன்னுமே கொஞ்சம் இதா இருப்பா எனர்ஜி, நம்ம எப்படி எழுதணுமோ அந்த எனர்ஜியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷாட்ல பிளான் பண்றாரு, ஒரே ரவுண்டர் அலியில பிளான் பண்றாரு. இந்த ஒரு எபிசோட் நம்மளை வந்து பேச வைக்கணுன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுச்சு. நான் நேரா போயிட்டு அர்ச்சனா மேடம்கிட்டயும் வந்துட்டு ஐ திங்க் மகேஸ்வரின்னு சொல்லி இன்னொருத்தர் நடிச்சாங்க அவங்க கிட்டே போய் சொன்ன பண்ணோன்னா ஃபுல்லா படிச்சு காமிச்சேன் ஓகே அப்படின்னாங்க. நான் ஒன்னு சொன்னேன், இல்லை மேடம் சிங்கிள் ஷாட்ல இது வந்து எடுக்க பிளான் பண்றேன். அவங்க எது இவ்வளவும் சிங்கிள் ஷாட்லயா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க ரைட்டர் ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்காரு, கட் பண்ணி கட் பண்ணி நல்லா இருக்காரு சிங்கிள் ஷாட் அப்படின்றாரு. உடனே நேரம் ரெண்டு பேரும் வந்தாங்க, சார் என்ன சார் கிட்டத்தட்ட 45-50 பக்கம் இருக்கு சார், அவர் வந்து கொக்கி போட்டு எழுதியிருக்காரு, நாங்க எதுவும் வந்து மேனேஜும் பண்ண முடியாது, இதுக்கு கவுண்டர் இதுக்கு இதுக்கு கவுண்டர்ன்ற மாதிரி வச்சிருக்காரு, இது ப்ராம்ப்டிங் பண்ணாலும் நல்லா இருக்காரு எப்படி சார் இருக்கு. நான் உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், நான் உடனே பார்த்தா அவரு ஒண்ணுமே யோசிக்கவே இல்லையா, நோ ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை, ஏன் நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க 1-2-3-4 மெயின்டைன் பண்ணுங்க, நீங்க ஏபிசிடி மெயின்டைன் பண்ணுங்க. எனக்கு என்னது 1-2-3-4 என்னது ஏபிசிடி அப்படின்னு பார்த்தா அவர் கிளீனா சொன்னது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சமாளிச்சதுதான் 1-2-3-4-5-6-7-8-9-10-11-12-13-14 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா அந்த ரவுண்டர் அலைக்கு 1-2-3-4-5-6-7-8 நீங்க வந்து ஏபிசிடி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டர் அலை போட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்தா பிச்சு உதறாங்க வந்து, அது அப்படியே போகுது எப்படி 250-251-252 1200-300 அவங்க அப்படியே போயிட்டு திருப்பி எத்தனை வாட்டி ஏபிசிடி திருப்பிச்சுன்னு தெரியல. பார்த்தா எங்கேயோ ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது, எங்கடா சொல்லி திரும்பி பார்க்குறேன் என் கையில் அந்த சீன் பேப்பர்ஸ் தேவையா நைட்டெல்லாம் உட்காந்து என்னென்னமோ ஃபீல் பண்ணி 40-50 பக்கம் அந்த டைலாக் இருக்கும் இந்த டைலாக் அப்படின்னு சாதாரணமாக வந்து பார்த்தா 1-3-4 முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அப்படியே திரும்பி பார்த்தா யாரையும் நம்ம பார்க்குறாங்களான்னு பார்த்தா அப்படி வந்து அந்த சீன் முடிஞ்சது. ஸோ இது எதுக்கு சொல்றாங்க, இது எல்லாமே கடந்துதான் வரணும், இது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு ரோட்டி நீங்க கேட்கும் போது சி இதை விட மோசமாலாம் இவருக்கு சம்பவம் இருக்கா நினைக்காதீங்க, இன்னும் பெட்டர் ஸ்கிரிப்ட் பண்ணணுன்ற மாதிரி பெட்டர் நரேஷன் பண்ணணுன்ற மாதிரி வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கணுன்ற மாதிரி நிறைய எனக்கு இருக்கு. தொடர்ந்து நம்ம இதை பார்ப்போம்.